அக்ரிமெண்ட் சர்டிஃபிகேட்டே வந்து விக்னேஷ்வன் வந்து ஓப்பனாக போட்டிருந்தார். அதில் வந்து அஜித் குமார் அவரோட சம்பளம் வந்து 109 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே போட்டிருந்தார். அதான் எப்படி சார் பார்க்கணும்? இது வந்து அஜித்தோடைய நாலெட்ஜுக்கு இல்லாமல் ஓப்பனாக போட்டிருக்க முடியாது. வினோத்தோடையும் கண்டினியூஸாக ஒரு 3 படங்கள் பண்ணிட்டார். இப்போ அடுத்து விக்னேஷ்வனோட போயிருக்காரு. ஸோ அடுத்தது விக்னேஷ்வனோட ஒரு எறாவா, அவரோட ஒரு 4 படம் போகுமா, எப்படி இருக்கும் சார்? அந்த விக்னேஷ்வன் படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 வருஷம் ஒரு சின்ன கேப் விடுறாரு. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ 4 மணி காட்சி இருக்கு இல்லைங்களா, அது எந்த படத்துக்கு கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய விவாதம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஆமாம். ஏன்னா ரெட் ஜெயிண்ட் வாங்கியிருக்கிறதுனால துணிவுக்கு தான் அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அஜித் சார் பற்றி சொல்லும்போது, இப்போது ரீசெண்டாக வந்து விக்னேஷ் சிவன் அஜித் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ஒரு சர்டிஃபிகேட் அக்ரிமெண்ட் சர்டிஃபிகேட்டே வந்து விக்னேஷ் சிவன் வந்து ஓப்பனாக போட்டிருந்தார். அதில் வந்து அஜித் குமார் அவரோட சம்பளம் வந்து 109 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே போட்டிருந்தார். ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம இப்படி சொல்லும்போது ஒரு ஆக்டரோட சம்பளம் 100 கோடி மேலே 200 கோடி அப்படி இப்படிலாம் சொல்லும்போது எல்லாம் உண்மையான்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பனாகவே ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சார் பார்க்கும்? இது வந்து அஜித்தோடைய நாலெட்ஜுக்கு இல்லாமல் ஓப்பனாக போட்டிருக்க முடியாது. இதை போடுங்கன்னு அவர் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். ஒரு 2 விஷயம் என்னென்னா, அந்த 109 கோடி வாங்குறேன்னு தைரியமாக சொன்னார் பாருங்கள், அதுக்கு வந்து அஜித்துக்கு ஒரு பாராட்டுகள். ஏன்னா அவரை மீறியும் சம்பளம் வாங்கின ஹீரோக்கள்லாம் இருக்காங்க. ரெண்டாவது வந்து இது மாதிரி வந்து ஒரு மக்கள் முன்னாடி வந்து இவ்வளோ ஓப்பனாக வந்து இவ்வளோ வாங்குறாங்க அவ்வளோ வாங்குறாங்கன்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, வந்து சினிமாக்காரன் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறான், அப்போ செஞ்சால் என்ன, இதை பண்ணான்னா அதை பண்ணால் என்னன்னு ஒரு காலகாலமாக அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா பல அரசியல்வாதிகள் பல தொழிலதிபர்கள் வந்து இதையும் மீறி பெரிய அளவில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னா மக்கள் முன்னாடி லைம் லைட்டில் இருக்காங்க, செலிப்ரிட்டியாக இருக்காங்க, அதனால் செய்ய சொல்கிறாங்க, செய்யுங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு அஜித் சொல்லி செஞ்சதாக தான் இருக்கும், வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் அது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அதே அந்த அக்ரிமெண்ட்டில் பொதுவாக அவர் அக்ரிமெண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா, நான் பட ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், என்னை கூப்பிடக்கூடாது என் படத்துக்கு அப்படின்ற ஒரு வரியை சேர்த்து போட்டால் தான் அடுத்த கட்ட பேச்சே பேசுவார். ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சார். இப்போது நம்ம ரீசெண்டாக வந்து அஜித் சாரோட ரீசெண்ட் இயர்ஸில் வந்து அவரோட படங்கள் பார்க்கும்போது, ஒரே டைரக்டர் ஒரே ப்ரொடியூசரோட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு 4 படங்கள் ஒன்றா அவங்களோட கண்டினியூஸாக பண்ணுறது, மாற்றி ஒரு கேப் விட்டு கூட பண்ணாமல் கண்டினியூஸாக பண்ணுறது, ஆடியன்ஸுக்குமே அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னடா பண்ணுறோம் பார்க்குறோம், காசு கொடுத்து போய் பார்க்குறோம், அதே டைரக்டர் அதே டீம் அதே ஃபேஸ் எல்லாமே அப்படின்ட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் அஜித் ஃபேன்ஸ் கண்டிப்பாக அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இப்போது வினோத்தோடையும் கண்டினியூஸாக ஒரு 3 படங்கள் பண்ணிட்டார். இப்போ அடுத்து விக்னேஷ் சிவனோட போயிருக்காரு. ஸோ அடுத்தது விக்னேஷ் சிவனோட ஒரு எறாவா, அவரோட ஒரு 4 படம் போகுமா, எப்படி இருக்கும் சார்? அந்த விக்னேஷ் சிவன் படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 வருஷம் ஒரு சின்ன கேப் விடுறாரு. ஓகே. அஜித் வந்து அந்த படம் முடிச்சுட்டா முடிச்சுட்டு ஓகே, அவர் வந்து ஃபேமிலியோட யூரோப்லேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ போயிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு செட்டில் ஆகிறாரு. சினிமாவே கொஞ்சம் நாளைக்கு ஒரு பிரேக் விடுவோம், தன்னுடைய உடம்பை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு வந்து ஃபிட்டாகிட்டு பழைய பில்லா அஜித்தா வந்து இறங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் இருக்காருன்னு கோலிவுட்டில் ஒரு தகவல். அது ஏறக்குறைய உண்மைதான்ட்டு வருது வந்து. ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சமீபமாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி லண்டனில் செட்டில் ஆகிறாரு அஜித்து, அப்படின்னு சிங்கப்பூரில் செட்டில் ஆகிறாரான்லாம் ஒரு டாக் இருந்தது. ஆக்சுவலாக இது விக்னேஷ் சிவனுடைய இந்த படத்தை முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஃபேமிலியோடு வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தன்னை தயார் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பழைய தலை அஜித்தா வந்து இறங்க போகிறார் களத்தில். ஓகே. ஸோ அப்போ அந்த 2 வருஷம் அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பிரேக் மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின் இருக்கலாம், மேபி. ஆமாம், இருக்கலாம். ஆமாம். ஓகே சார். இப்போ அப்படியே நம்ம அஜித் சார் பற்றி பேசும்போது, அப்படியே நம்ம ரீசெண்டாக வந்து பொங்கல் வரப்போகுது, 2023 பொங்கல், பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்காக இன்னும் வரப்போகிற இயர்ஸ் எல்லா இயர்ஸ்லையும் ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு இயரான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது அது. ஸோ விஜய் சார் அஜித் சார் படம் ஆல்ரெடி வந்திருக்கு, வந்தப்போலாம் தியேட்டரில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அந்த ஸ்க்ரீனை கிழிக்கிறது அப்புறம் அந்த சீட்டை உடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. பட் இந்த வாட்டி கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் பொங்கலுக்கு? இல்லை, மெச்சூர்டாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. தியேட்டர்காரங்கள்லேருந்து பொது ஜனங்கள்லேருந்து அவங்க ரெண்டு தரப்பட்ட ரசிகர்கள் வரைக்குமே அதை வந்து ஆசைப்பட்றாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து 1300 சொச்சம் தியேட்டர் தான் இருக்குது.
இதில் வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கு அனுமதிக்கப்பட்ட தியேட்டர் வந்து வெறும் 28 தான். ஓகே, தமிழ்நாட்டிலேயே? தமிழ்நாட்டிலேயே. ஓகே. ஆமாம், உங்களுக்கு நம்ம சென்னையில் இருக்கோ இது தெரியுது. நீங்கள் வந்து ஒரு வேலூர்லேயோ ஆரணிலேயோ அல்லது வந்து வேறு ஒரு ஊர்லேயோ போனீங்கன்னா இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் கிடையாது. சும்மா கட் அவுட் வைப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த மூலந்தாலும் அடிக்கிறது, வெடி வெடிக்கிறது, இதெல்லாம். இந்த 28 தியேட்டரில் வந்து இதை கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு பிரேக் பண்ணாங்கன்னு வச்சுங்க, உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அஜித் தரப்புலையோ விஜய் தரப்புலையோ அவங்கவுங்க மன்ற நிர்வாகிகள்கிட்டயோ அல்லது தன்னுடைய மன்ற தலைவர்கள் மூலக்கிட்டயோ வந்து அவங்க வந்து எதையும் பண்ணாதீங்க, நாகரிகமாக நடந்துங்க, அவர் படமும் ஓடணும், நம்ம படமும் ஓடணும், வர பொதுமக்கள் வந்து அமைதியாக படம் பார்க்கணும் அப்படின்னு அப்படியே மீறி இந்த கொண்டாட்டம் இருந்தால் கூட அந்த முதல் ஷோ தான் இருக்கும், அதுதான் வந்து இதுவாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்குள்ளான அந்த போர் பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியாவில் தான் ஓவராகிட்டுருக்கு. இது வந்து பொதுவெளியில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அது நல்லதும் இல்லை நாகரிகமும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் அதை சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்கலாம். கரெக்ட் சார். இப்போது ஏன்னா வந்து இப்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 ப்ளஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ ரெண்டு படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு இவ்வளோவா, நம்ம இதை விட அதிகமாக வைக்கலாம், இங்கே இதுவா அதை விட கொஞ்சம் ஏற்றி வைக்கலாம், இப்படி ஏறிட்டே போகிறத பார்க்கும்போது இப்போலேருந்தே எல்லாம் காசு ஏற்று வைக்கிற அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ இந்த இந்த பிளாக்ல டிக்கெட் போகிறது வந்து யாருக்கு சார், கரெக்டாக யாருக்கு போய் சேரும் இது? இல்லை அது வந்து எப்படி சொல்கிறது, வந்து முதல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஸ்டாருக்கும் முதல்ல ஒரு 2 ஷோவுக்கு வந்து மன்றத்துக்குன்னு டிக்கெட் கொடுப்பாங்க. இப்போ விஜய் படங்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோபா கல்யாண மண்டபத்தாண்ட அவங்க ரசிகர் மன்ற தலைவர் அப்போ வந்து ஜெயசீலன் ஒருத்தர் இருந்தார், உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு மன்றமாக போட்டு கவரில் போட்டு வச்சு அந்த மன்றத்துக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா இது வந்து மன்றத்துக்கான காசு தான் வந்து வந்து ஒரு அவங்களுடைய ஸ்டார் படம் இப்போ வருஷத்துக்கு ஒரு படமோ வருஷத்துக்கு 2 படமோ விஜய் நடிப்பார்னு வச்சுங்க, அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம், அது வந்து மன்றத்துக்கு செலவு பண்ணுற ஒரு காசாக இருந்தது. இப்போ இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறது வந்து எங்கே அது போகுது, அது தியேட்டருக்காரங்களா வேற இருக்கிற மீடியேட்டர்களா யார் அதை பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்களும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சின்னு அது வந்து 1000 ரூபா 2000 ரூபான்னு வாங்குறாங்க, அது ஒரு தப்பான முன்னுதாரணம், அதை வந்து அனுமதிக்கக்கூடாது. அது வந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கம் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கடுமையாக அதை வந்து நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 4 மணிக்கு காட்சி இருக்கு இல்லைங்களா, அது எந்த படத்துக்கு கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய விவாதம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஆமாம். ஏன்னா ரெட் ஜெயிண்ட் வாங்கியிருக்கிறதுனால துணிவுக்கு தான் அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உதயநிதி பல பேட்டிகளில் வந்து 2 படத்தையுமே நான் சமமாக தான் பார்க்குறேன், அவர் படமும் ஒன்று இவர் படமும் ஒன்று, விஜய் சாரையும் என் நண்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரம் ஆனந்த மண்டலில் கூட ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, என்னை பற்றி விஜய் சார்கிட்டையும் விஜய் சார் பற்றி எங்கிட்டையும் வந்து யாராவது சொன்னதுனால ஒரு வருஷம் நாங்கள் பேசாமல் இருந்தோம், திடீர்னு ஒரு சந்திப்பில் வந்து ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேரை பற்றி என்ன சொன்னாங்கன்னு தோணி மனமிட்டு பேசின பிறகு நாங்கள் நண்பர்கள் ஆகிட்டோம், அதனால் வந்து நான் வந்து சினிமாவை சினிமாவாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து 4 மணி காட்சி வந்து மிக தீவிரமாக எனக்கு தான் கிடைச்சாலும் உனக்கு தான் கிடைச்சாகணும் அப்படின்னா அந்த ஷோவே கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.